தேவனுக்கு மை உண்டாவதாக உங்கள் ஒருவரையும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண இனி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேருக்காவது கை கொடுத்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று வாழ்த்தும்படியாய் உற்சாகப்படுத்துகிறேன் கீழ் தளத்தில் இருக்கிற தெய்வ மக்களையும் வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக ஹலலூயாம் பிரைசிலா இந்த நாளில் உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக தேவன் நமக்கு நியமித்து கொடுத்துருக்கிறார் அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பலர் சோகப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது தேவைதான் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இதை சரியான முறையில் அணுகுவோம் என்றால் இது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது மேன் ஆக ராகி இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் உண்மை ஆனால் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் நம்மத்திலே இருக்கிறார் ஆகினாலே அவரை வைத்து கொண்டே சோகமாக இருப்பது அவர் நல்ல இல்லை இல்லையா அவர் நமக்காக யாவற்றையும் என்ன செய்திருக்கிறார் செய்து முடித்திருக்கிறார் ஆக இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம் எபிரையர்கல்ன நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் தொடர்ந்தேச்சியாக மறுபடியும் போகிறோம் கர்த்தர் கருத்தறிந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சிலுவையிலே செய்யப்பட்ட நன்மைகள் நமக்கு எவ்விதமாக ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை குறித்து இந்த பகுதியிலிருந்தே மறுபடியும் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம் எபிரையர்கல்ன நிருபம் பனிரெண்டாவது அதிகார் முதல் மூன்று வசனங்கள் எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் வாசிக்கலாம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனம் வலதுபார் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்யுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் வசனத்தை தான் நான் முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன் பாவிகளினால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் என்ன செய்யுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் விபரீதங்கள் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இன் லைஃப் அதாவது நாம் பொதுவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்றால் நன்மை செய்தால் என்ன வரும் நன்மை வரும் தீமை செய்தால் தீமை வரும் இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை மாதிரி ஆனால் வாழ்க்கையிலேயே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது குறிப்பாக இயேசுனுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் தீமை செய்தபடினால் அவருக்கு தீமை வரவில்லை அவர் நன்மை செய்தபடினால் தான் அவருக்கு என்ன வந்தது தீமை இழைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதற்கு அதிக சாத்தியங்கள் இருக்கிற அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் அதைத்தான் எபிரியர் ஆக்கியோன்னு சொல்கிறார் இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நினைத்து கொள்ளுங்கள் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெறும் விபரீதம் மாத்திரம்தான் இருக்குமா சகிக்கத்தான் வேணுமா வேற மாற்றங்களே வராதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழும்பக்கூடியதாக இருக்கிற இந்த சிலுவைக்கு பிற்பாடு தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் கவனிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு முன்பதாக கிறிஸ்து எவ்விதமான பாடுகளை சகித்தார் அதனுடைய பேரலல் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திருப்பிக் கொள்வோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை முழுமையாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம் அவர் எப்படி சகித்தார் மாத்திரமல்ல அதன் மூலமாக அவர் எப்படி அவைகளை சாதனைகளாக மாற்றிக்கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி அப்படிப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில் இதே பா இதே பா மாதிரியான நன்மைகளை நாம் பெற முடியும் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம் ஏசாய தீர்க்கதரிசி விதமாக அவர் சொல்லுகிறார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை இவர் தான் யூதர்களின் ராஜா இது எந்த கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகிறது என்றால் இ நாட் ஹாவ் எனி ராயல்டி ஆர் பாம் டு கோவிம் அதாவது பார்க்கும் பொழுது இவரை பார்த்தால் ராஜா மாதிரி என்ன செய்யல சரியில்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இங்கே நாம் வாசித்த வார்த்தையின்படியே அவருக்கு அழகும் இல்லை எண்ணமும் இல்லை சௌந்தரியம் இல்லை விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது ஆகையினாலே ஜனங்கள் எல்லாரும் தங்கள் முகத்தை அவரை விட்டு என்ன செய்தார்கள் திருப்பி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் உணர்ச்சி ரீதியாக வந்து ஏற்பட்ட பாதிப்பை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள் உண்டாகுகிறது கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும் வாயிலிருந்து சொல்லுங்கள் இயேசு ஜெயித்தது போல நாமும் கட்டாயம் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் அவர் சந்தித்தார் கவனித்து பாருங்கள் மூன்றாம் வசனத்தில் பைபிள் எப்படி அங்க சொல்லுகிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இதெல்லாமே வேதத்தில் நாம் வாசி கவனிக்கும் பொழுது சால் இமோஷனல் ப்ராப்ளம் அதாவது உணர்ச்சி ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் இங்கு பார்க்கிறோம் அசட்டை என்று சொன்னால் பாருங்கள் டிஸ்பைஸ்னு சொல்கிறார் அதாவது கொடுக்க வேண்டிய கணத்தை கொடாமல் இல்லையா இவங்க இவங்கெல்லாம் யார் என்று ஒரு ஒரு விதமான தாழ்வாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆகவே வேதம் சொல்கிறது வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி இவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஆனால் அந்த நாளில் அவர் என்ன செய்யப்பட்டார் அசட்டை பண்ண ஹி வாஸ் டிஸ்பைஸ்ட் ட்ரீட்டட் வெரி லோ ஆக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை நீங்கள் மக்களால் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படலாம் இன்றைக்கி உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கவலைப்படாதீங்க கட்டாயம் ஒரு நாள் வரத்தான் போது இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் இன்றைக்கி அதாவது உயர்த்தி பேசக்கூடியவர்கள் நாளை ஒருவேளை அற்பமாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறோம் இல்லையா மூன்று நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அந்த பேர் என்ன அந்த பாம் அதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பாடிட்டு ஆடிட்டுலாம் வந்தாங்க அவ்வளோ நான் கொஞ்சம் நாட்கள் கழித்து நாம் பார்க்கும் பொழுது இவரை என்ன செய்ய வேண்டும் சிலுவில் அறிய வேண்டும் ஒரு நாள் ரொம்ப தூக்கி உயர்த்தி பிடிக்கிறார்கள் உயர்த்துகிற அவர்களே அவர் மறுபடியும் அவரை என்ன செய்து விடுகிறார்கள் தாழ தள்ளுவதை நாம் கவனிக்க முடியும் பைபிள் சொல்லுகிறது அசட்டை பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல புறக்கணிக்கப்பட்டவர் என்று இருக்கு ரிஜெக்சன் ரிஜெக்ஷன் நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்களில் வி கம் அக்ராஸ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம் ரிஜெக்டட் பை பீப்புள் பைபிள் இப்படி அங்கே சொல்லுகிறது அவர் தம்முடைய மக்களிடத்தில் வந்தார் தம்முடைய மக்களோ அவர்களை என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கார் இப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஸ்டில் தே ஆர் நாட் பீன் அக்செப்டட் பை த ஃபேமிலி ஒரு வேளை குடும்பத்தினால் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைமையில் இருப்பார் சிலர் நாம் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் கல்யாணம் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இன்னும் ஆனால் அவங்க குடும்பத்தில் என்னை ஒரு நபராகவே அவர்கள் என்ன செய்வதில்லை அவங்க இல்லை அங்கீகரிக்கிறதும் இல்லை அதற்கான அடையாளங்கள் ஒன்றுமே இருப்பதில்லை அப்போ வென் பீப்புள் ஃபீல் ரிஜெக்டட் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்படும் பொழுது உள்ளத்திலே நமக்கு காயங்கள் எல்லாம் என்ன செய்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கிற யோவன் மூன்று பதினாறு எல்லாருக்கும் தெரியும் ஏன் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்று கேட்டால் இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார் அன்பு கூர்ந்தார் அப்போ அன்பை வெளிப்படுத்தும்படியாக அன்பை அவர்களுக்கு காட்டும்படியாக அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை பூரணமாய் வெளிப்படுத்தும்படியாக வந்த அவருக்கு கிடைத்த பலன் என்ன என்று கேட்டால் இ வாஸ் ரிஜெக்டட் பை த சேம் பீப்புள் அவர்கள் இயேசுவை வேண்டாம் என்று என்ன செய்தார்கள் புறக்கணித்து விட்டார்கள் நல்லது அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் நாம் ஏற்றுக்கொண்டோம் அல்ல இலையா அதை நான் தான் யூதர்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் இல்லையா யூதர்கள் அல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்கிறார்கள் கைவேற்றி அல்லே இல்லையா சொல்லுவோம் ஆக கவனித்து பாருங்கள் ஈ வாஸ் ரிஜெக்டட் பை பீப்புள் அடுத்த வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ் அ மேன் ஆஃப் சஃபரிங் அண்ட் வெரி ஃபெமிலியர் வித் பெயின் அதாவது துக்கம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரக்கூடிய துக்கங்கள் வரக்கூடியவைகளாகத்தான் இருக்கார் வேபிள் எப்படியாக சொல்லுகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்யாது நேராது இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு சங்கீதக்காரன் ஆண்டவருடைய இறுதியத்துக்கு ஏற்றதாசன் அவர் இப்படியாக சொல்லுகிறார் என் ஆத்மாவே ஏன் நீ கிளங்குகிறாய் ஏன் எனக்குள் இன்னொரு இடத்துல சொல்றாரு என்னுடைய ஆத்மா மிகவும் சோர்ந்து போயிற்று என்னுடைய எலும்புகள் எல்லாம் இல்லையா கட்டுவிட்டது என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும் ஆக நம்முடைய துக்கம் பைபிள் இப்படியாக சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய துக்கங்களை என்ன செய்திருக்கிறார் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே அற்புதமாக பைபிள் சொல்லுகிறது ஈ வாஸ் அ மேன் ஹூ வாஸ் வெரி ஃபெமிலியர் வித் சஃபரிங் அண்ட் வெரி ஃபெமிலியர் வித் பெயின் இல்லையா வழி என்றால் நன்றாக அவருக்கு தெரியும் துக்கம் என்று சொன்னால் அவருக்கு அது நன்றாக தெரியும் இந்த துக்கத்தை சரியான முறையில் கையாளவில்லை என்று சொன்னால் அது சரீர ரீதியாக பல பிரச்சனைகளை ஒரு மனிதனுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஆகினால மூன்றாம் வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அப்புறம் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தோம் அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்து கொண்டோம் மறைத்து கொண்டோம் அவர் அசை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை நாம் என்ன செய்யவில்லை எண்ணாமல் போனோம் என்று சொன்னால் வி டிட் நாட் அப்ரிஷியேட்டிவ் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ மகிமையோ அவர் செய்யக்கூடிய அற்புதமான வேலையோ யாரும் என்ன செய்யவில்லை மெச்சிக்கொள்ளவில்லை இந்த நாட்களில் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க தான் செய்கிறது இல்லையா நாம் உழைக்கிறோம் பிரயாசம் எடுக்கிறோம் பாடுபடுறோம் நேரத்தை முதலீடு செய்கிறோம் பணங்களை முதலீடு செய்கிறோம் ஆனால் அநேக நேரங்களில் வி ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் ப்ராப்பர்லி நாம் வந்து செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான நல்ல மெச்சிக் கொழுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்லை வர்றது கிடையாது ஒரு சின்ன ஒரு வேலை நம்ம செய்கிறோம் ஆனா அதுக்கான ஒரு மெச்சிக்கொழுதல் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்துல உற்சாகமாகி இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் வருகிறது ஆனால் நிறைய நேரங்கள் அப்படி வர்றதில்லை இயேசுவுக்கு சிலுவையில் மாத்திரமல்ல ஊழியத்திலும் அப்படி தான் இருந்தது பைபிளில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் பத்து குஷ்டரோகிகளை இயேசு என்ன செய்தார் சுகப்படுத்தினார் சுகப்படுத்தி எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க ஒரே ஆள் தான் திரும்பி வந்தார் ஏசு அவனை பார்த்து கேட்கிறார் மற்ற ஒன்பது பேரு எங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இல்லையா அந்த ஒன்பது பேருக்கும் சுகம் வரலை என்று அர்த்தம் இல்லை ஒன்பது பேருக்கும் சுகம் வந்தது ஆனால் எத்தனை பேர் தான் திரும்பி வராங்க அவ பத்து பேருக்கு நன்மை செஞ்சா எத்தனை பேர் நன்றி சொல்லுவாங்க ஒரு ஆள் நீங்க சொல்லலாம் பாஸ்டர் பத்து பேரும் வரல அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது இயேசுக்காவது ஒரு ஆள் வந்து என்ன செய்தார் நன்றி சொன்னார் நமக்கு அந்த ஒரு ஆளு கூட வரல நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் அவருக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறபடினால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் கைவேர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள் ஆக அதனால்தான் இந்த கால நாம் அவருக்கு நன்றி செலுத்த ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம் விண்ட் டு அப்ரிசியேட் வாட் கிரைஸ்டன் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்தவை நாம் நினைவு கூர்ந்து அவர் எனக்காக தான் அதை செய்திருக்கிறார் சத்தமா சொல்லுங்க யாருக்காக செஞ்சிருக்கிறாரு பக்கத்துல பார்த்து உங்களுக்காகவே அதை செய்திருக்கிறார் ஆமா வேற யாருக்கும் கிடையாது யாருக்கோ மறித்தவர்கள் எனக்காக என்ன செய்திருக்கிறார் மறித்திருக்கிறார் அவர் எனக்காக மறித்திருக்கிற படினாலே யார் அவரை பாராட்டுகிறார்களோ இல்லையோ நான் கட்டாயம் அவரை பாராட்ட வேண்டும் ஏனென்றால் நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் என்னுடைய இடத்தை என்ன செய்திருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் புரிந்தால இல்லையோ சொல்லுவோம் இடம் நிறைய இல்லை ஒரு நீங்க வர்றீங்க சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் ஏற்கனவே வந்த இடத்தை பிடிச்சு உக்காந்துருக்கிறாரு அவர் வந்து அவருடைய இடத்தை விட்டு உங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணனும் நான் முதிர்ந்த விசுவாசி அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்றது தப்பு அவங்க இடத்த என்ன செய்கிறாங்க உங்களுக்காக கொடுக்குறாங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு சீட்டு கொடுத்ததுக்கே நாம் வந்து வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் நம் பாவத்தின் சம்பளம் மரணம் சாக வேண்டிய நம்மை இன்றைக்கு கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் ஆக இதையெல்லாம் நம்ம நினைக்கணும் இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பைபிள் சொல்லுகிறது ஹி வாஸ் ஹெல்ட் இன் வெரி லோ எஸ்டீம் அதாவது கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு கொடுக்கப்படவில்லை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மெச்சிக் கொடுக்கப்படவில்லை ஆகினால்தான் பைபிள் சொல்லுகிறது அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் பாருங்கள் சிறுமைப்பட்டவருமாக அசட்டை பண்ணப்பட்டவருமாக இருந்தார் அவரை நாம் என்ன செய்யாமல் போய்விட்டோம் எண்ணாமல் வி நெவர் ஈவன் கேவ் தாட் டு ஹேம் அவரை நினைத்து கூட என்ன செய்யவில்லை பார்க்கவில்லை நான்காம் வசனத்தை கவனித்து பாருங்க பைபிள் எப்படி நமக்கு போதிக்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் பை பீப்புள் அதாவது ஜனங்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நன்றாக கவனித்து பாருங்கள் மெய்யாகவே அவர் யாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாடுகளை அப்புறம் நம்முடைய துக்கங்களை என்ன செய்தார் சுமந்தார் அவர் பட்ட பாடல் தான் நமக்காக ஆனா நாம என்ன நினைக்கிறோம் கவனித்து பாருங்கள் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால் உலகத்தில் சொல்றது போல என்ன தப்பு பண்ணானோ இல்லையா அதனால்தான் அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன செய்கிறது வருகிறது ஆனா உண்மை என்னவென்றால் அவர் எந்த தப்பும் பண்ணல அவர் சுமந்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாம் அவருடைய பாவம் அல்ல பைபிள் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை தான் என்ன செய்தார் சுமந்து கொண்டு இருந்தார் அதனுடைய கூற்று என்ன என்று கேட்டால் யூ வில் பி மிஸ் அண்டர்ஸ்டுட் மை பீப்புள் யோப ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த முன்பு நான் சொன்னேன் அதே பிலாசபி தான் இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க நன்மை செய்தால் என்ன வரும் நன்மை வரும் தீமை செய்தால் தீமை வரும் உங்களுக்கு தீமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அது தப்பு அதுதான் அதை தான் திருத்தணம் இப்போ யோபனுடைய வாழ்க்கையில் அவன் நண்பர்கள் வந்து அதான் சொல்றான் நீர் இப்படிப்பட்ட தீமை எல்லாம் வந்திருக்கிறதுனால கட்டாய நீர் என்ன செஞ்சிருப்பீர் தீமை தான் செஞ்சிருக்கிறீர் அதனால தான் உமக்கு என்ன வந்திருக்கிறது தீமை வந்திருக்கிறது ஒருவேளை ரகசியமா நீர் பாவம் செய்திருக்கிறீர் அதனால தான் உமக்கு இந்த வியாதியெல்லாம் வந்திருக்கிறது என்றெல்லாம் ஜனங்கள் சொல்லும் பொழுது அது அவனுடைய மனதை மிகவும் என்ன செய்யப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கார் இப்போ ஒரு ஆள் த கஷ்டத்தில் இருக்கிறாரு அவர் சரீர பெலவினத்தில் இருக்கிறாரு குடும்ப சிக்கலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னால் தயவாக அவங்களுக்காக ஜோம் பண்ணி கர்த்தாவே இந்த பிரச்சனையெல்லாம் மாறட்டும் நீ நல்லவர் இவங்களை ஆசிர்வதிக்கணும்னு ஜோம் பண்ணிட்டு வந்துடணும் அங்கே போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது ஒருவேளை உங்க தாத்தா எதுவும் பண்ணியிருப்பாரோ தாத்தாவே அவங்க பார்த்தது கிடையாது நான் சொல்ல விலங்கு கொள்ள முடிகிறதா ஒருவேளை உங்கள் முன்னோர்கள் தான் தப்பு செஞ்சுருப்பாங்களோ நீங்க ரகசிய பாவம் எதுவும் செஞ்சுருப்பீங்களோ என்றெல்லாம் மக்கள் சொல்லும் பொழுது தவறே செய்யாத மக்கள் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களை மிகவும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகினால்தான் பைபிள் சொல்லுகிறது காலத்துக்கு முன்பு என்ன செய்யக்கூடாது தீர்ப்பு சொல்லவே கூடாது ஐயோ நான் அப்படி நினைச்சேன் நீங்க அப்படி நினைச்சது தப்பு சர்வ வல்லம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவரே அமைதியா இருக்கும் பொழுது அரைகுறைகள் கட்டாயம் எப்படிதான் இருக்க வேண்டும் அமைதியாக தான் இருக்கணும் அதனால உங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்து ஜோம் பண்ணி உங்களுக்கு இந்த கஷ்டம் யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க நீங்கள் அந்த பாவம் செஞ்சுருப்பீங்க இந்த பாவம் செஞ்சிருக்கீங்க அதனால்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கிறது என்று எதையதையாக அவர்கள் சொல்வார்கள் என்றால் நீங்கள் அதையெல்லாம் கேட்டு குழம்பி போக வேண்டிய அவசியமில்லை அவைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே சுமந்து தீர்த்திருக்கிறார் உயர்த்தி ஆமேனு என்று சொல்லுங்கள் ஆகே இந்த பைபிள் பகுதியில் நம்ம பார்க்குறோம் அதாவது அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செய்தார் சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஸோ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டுட் பை பீப்புள் ஜனங்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம் இயேசுவையும் சுவையும் எப்படி தான் புரிந்து கொண்டார்கள் தவறாக தான் புரிந்து கொண்டார்கள் நல்ல வேலை அவர் நம்முடைய எல்லாம் திறந்தபடினால இன்னைக்கு யாரோ அதாவது யாருடைய த அவர் தப்பு செஞ்சதுனால செலுவில் போட்டுட்டாங்க என்று அல்ல நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்திருக்கிறார் சுமந்து தீர்த்திருக்கிறார் கைவேர்த்தி ஆமின் என்று சொல்வோம் ஐந்தாம் வசனத்தில் கவனித்து பாருங்கள் பிசிக்கலாம் அதாவது பாருங்கள் சரீர ரீதியாக உணர்ச்சி ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரீர ரீதியாக அவருக்கு ஏற்பட்ட பாடுகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் பைபிள் இப்படியாக சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்னப்பட்டாராம் காயப்பட்டார் ஹி வாஸ் ஊண்டட்

முள்முடியை அவர்கள் சூட்டியிருந்தார்கள் கைகளிலும் கால்களிலும் என்ன ஆணிகள் கடாவப்பட்டிருந்தது இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் அவருடைய முதுகு உழுத நிலம்போல் இருக்கிறார் இந்த காயங்களெல்லாம் அவர் சரீர பிரகாரமாக பட்டதனுடைய விளைவு என்ன என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது அவருடைய தழும்புகளால் நாம் என்னானோம் சுகமானோம் நல்லா கவனிக்கணும் காயம் இருந்தது காயம் இப்பொழுது என்னவாக மாறியிருக்கிறது தழும்பாக அப்போ காயம் இருந்து தழும்பாக இருக்கிறது என்று சொன்னால் காயம் இருந்த இடம் இப்பொழுது ஆறி சுகம் பெற்று அந்த காயம் இல்லாமல் அது என்னவாக மாறி இருக்கிறது தழும்பாக மாறியிருக்கும் என்றால் அந்த தழும்புகளால் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார் சுகப்படுத்துகிறார் ஆகையினால் நமக்கு இருக்கக்கூடிய உள்ளத்தின் காயங்கள் சரீரப்பிரகாரமான பெலவினங்கள் இவைகளை கர்த்தர் மாற்றும்படியாக அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகையனால் தான் பைபிள் சொல்லுகிறது அவருடைய தலும்புகளால் சத்தமாய் சொல்லலாமே அவருடைய கழும்புகளால் நாம் என்ன ஆனோம் சுகமானோம் ஏசாயிரம் சுகம் ஆவோம் ஆனால் ஒன்று பேதர் இப்படியாக சொல்லுகிறார் நாம் சுகம் ஆனோம் காரணம் என்னவென்றால் கல்வாரி சிலுவில கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் கைவழ்த்தி அல்ல இல்லையா சொல்வோம் மறுபடியும் ஆவிக்குடி ரீதியாக இருக்கக்கூடிய சவாலை கவனித்து பாருங்கள் அதே ஐந்தாவது அசனம் தான் நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நிறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் என்னாகிறோம் குணமாகிறோம் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணணும் என்பதற்காக பனிஷ்மெண்ட் ஆக்கினை யார் மேல கர்த்தர் கொண்டு வராரு அவர் மேல கருத்தர் கொண்டு வர அடுத்த வருஷம் வாசித்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதமாக நாம் அதை விளங்கிக்கலாம் பைபிள் சொல்லுகிறது நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே இப்ப வந்து நம்ம தான் தப்பு பண்றோம் அவனவன் தன் தன் வழியிலே போனோம் ஆனால் பைபிள் எப்படி சொல்லுகிறது கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இல்ல என்ன நியாயம் இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா தப்பு பண்றது அவங்க அவங்க பண்ண தப்புக்கு யாரு காயப்பட வேண்டியதா இருக்கிறது கிறிஸ்து காயப்பட வேண்டியதா இருக்கிறது இதுக்கு அடிப்படை காரணம் இங்கு பைபிள் சொல்லியிருக்கிறது கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேல் விளப்பண்ணினார் அவர் மேல் நல்லா கவனித்து பார்க்க வேண்டும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் அதை பரிகரிக்க வேண்டும் என்றால் மனுஷனுடைய முயற்சிகளினாலே பாவம் ஒருபொழுதும் பரிகரிக்கப்பட முடியவே முடியாது பைபிள் சொல்லுகிறது இல்லையா ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஆனால் உலகத்தில் நிறைய ரத்தம் இருக்கிறது ஆடு ரத்தம் ஆடு ரத்தம் கோழி ரத்தம் எல்லாமே இருக்கிறது ஆனால் அந்த இரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி ஒருபோதும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதனால இப்படியாக நாம் அதை விளங்கி கொள்ளலாம் பரலோகத்தில் பரிசுத்தம் இருக்கிறது ஆனால் அங்கே ரத்தம் இல்லை பூலோகத்தில் ரத்தம் நிறைய இருக்கிறது ஆனால் என்ன இல்லை பரிசுத்தம் இல்லை ஆகையினால யாரோ பண்ண தப்பை நிவர்த்தி செய்வதற்காக பரிசுத்தம் உள்ள தேவன் பைபிள் சொல்லுகிற வண்ணமாகவே பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறது படினால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலியாக தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நம்முடைய தவறுகளுக்காக அவர் சிலுவேளை மறித்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறார் பைபிள் சொல்லு நாம தப்பு பண்ணணும் ஆனால் அந்த தப்பை எல்லாம் யார் மேல வச்சுட்டாரு சொல்லுங்க யார் மேல வச்சுட்டாரு கிறிஸ்து மேல வச்சிட்டாரு ஏழாம் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் என்ன செய்யவில்லை திறக்கவில்லை மறுபடியும் அதுக்கு அடுத்த பகுதியில் வாசிப்போம் ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கத்திருக்கிறது முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை என்ன செய்யாமல் இருந்தார் திறவாத இருந்தார் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால் கிறிஸ்து இந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்று பிதா நியமித்திருக்கிறபடினால பைபிள் சொல்லுகிற வண்ணமாக சாந்தமாக தேவனுடைய சித்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ஜெயிக்கும்போது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிதாவே உம்மால் எல்லாம் முடியும் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல இது யாருடைய சித்தம் உம்முடைய சித்தம் ஆகக்கடவு இத இந்த அர்ப்பணம் இருக்கிறது அல்லவா அதைதான் ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சிக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கு இன்னொரு பைபிள் சொல்லுகிறது அவர் குமாரனா இருந்தும் தான் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை என்ன செய்தார் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டாருன்னா இதுக்கு முன்னாடி கற்றுக்கொள்ளாமல் இருந்தார் பாடுகளினால கற்றுக்கொண்டார்னு அர்த்தம் கிடையாது அவர் குமாரனா இருந்தாலும் பட்ட பாடுகளின் மூலமாகவும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர் என்பதை அவர் என்ன செய்து காண்பித்தார் நிரூபித்து காண்பித்தார் இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பி மைட் பி கோயிங் டிஃபிகல்ட் டைம் கடினமான கஷ்டமான ஒரு பாதையின் ஊடாக நீங்கள் போனாலும் பைபிள் சொல்கிறது அவர் வேதம் இப்படியாக நமக்கு போதிக்கிறது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் என்ன செய்யவில்லை திறக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் எப்படியெல்லாம் நடக்குது முறுமுறுக்கவில்லை கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை அவர் தன்னை தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பைபிள் சொல்லுகிறது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும் அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒருவேளை சில நேரங்கள நமக்கு புரியும் தான் பிரச்சனை சில நேரங்களில் பிரச்சனையே புரியாத ஒரு நிலை இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதா சகலவற்றி மாளிகை செய்கிறார் இயேசு எப்படி தன்னை அர்ப்பணித்து வந்தது போல நீங்களும் நானும் அர்ப்பணிப்போம் என்றால் அவர் ஜெயித்தது போலவே நாமும் கட்டாயம் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் மறுபடியும் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டை நம்ம கவனிக்கணும் ஏழாம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் மறுபடியும் வாசிக்கலாமே அவர் நெருக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டிருந்தால் ஆனால் வாயை திறக்கவில்லை எட்டாம் வசனத்தை கவனிக்க போகிறோம் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் ஜீவனுள்ளதோ தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதல்கள் நிமித்தம் அவர் ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்னவென்றால் அதாவது இடுக்கனிலும் நியாய அவர் எடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமாக சொல்லுங்க பட் நோ படி ப்ரொட்டஸ்டட் அதாவது ஒரு அநியாயம் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இழைக்கப்படும் பொழுது யாருமே அவருக்கு சாதகமாக என்ன செய்யவில்லை குரல் கொடுக்கவே இல்லை பைபிளில் நீங்கள் கவனித்து பாருங்கள் நியாயாதிபதி இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க நியாயாதிபதி உண்மையை என்ன செஞ்சுருக்கணும் சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கணும் நியாயம்தான் செஞ்சிருக்கணும் அவனுக்கு நல்லாவே தெரியுது கிறிஸ்து எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்று தெரியும் பொறாமைனால தான் காட்டி கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியும் இல்லையா எப்படியாவது இவரை விடுதலை செய்யணும் என்ற விருப்பம் இருந்தாலும் நீங்க மார்க் சுவிசேஷத்தை வாசித்து பொழுது பைபிள் சொல்லுகிறது அதாவது வாண்டிங் டு சாட்டிஸ்ஃபை த கிரவுட் ஜனங்களை பிரியப்படுத்த அவன் விருப்பமாய் இருந்தபடினாலே ஒன்றும் பாவமே செய்யாத கிறிஸ்துவை அவன் வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அடிக்கப்படும்படிக்கு அவரை என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் அவ கவனிச்சு பாருங்க இமோஷனல்லாம் பிரச்சனை இருக்கிறது துக்கம் பாடு இல்லையா பீங் ரிஜெக்டட் இந்த எண்ணங்க உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது ரெண்டாவது சரீர ரீதியாக அவருக்கு என்ன இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது அவர் நம்முடைய மீறில் நிமித்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் காயப்பட்டிருக்கிறார் இது போதா குறைக்கு பீங் மிஸ் அண்டர்ஸ்டுட் பை பீப்புள் அவர் சிலுவில் இருக்கும் பொழுது ஒருத்தன் கீழே இருந்து சொல்லுகிறான் நீர் தேவனுடைய குமாரனை ஆர்ந்தா குமாரனை ஆனால் சிலுவை விட்டு நீர் என்ன செய்ய வேண்டாம் இறங்கி வரணும்னு சொல்றார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஆவிக்குரிய ரீதியாக பிதா நெய்மித்த இந்த ஓட்டத்துல அவர் தன்னை அர்ப்பணித்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஓட வேண்டியதாக இருக்கிறது நியாய தீர்ப்பு முறையில் கவனித்து பார்ப்போம் என்றால் நியாயம் செய்ய வேண்டியவர்கள் அவருக்கு என்னத்தை செய்யவில்லை நியாயம் செய்யவில்லை சகலத்தையும் படைத்த சர்வவலம் உள்ள தேவன் ஒன்பதாம் வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க பைபிள் எப்படியாது சொல்லுகிறது துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை என்ன செய்தார்கள் நியமித்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் வெறும் அதாவது பிரேத குழியை மாத்திரம் சொல்லல ஈ ஃபேஸ் வெரி வயலண்ட் டெத் மிகவும் கடினமான ஒரு ஒரு சாவை அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறார் இந்த நாட்களை நம்ம எல்லாம் பார்க்கிறோம் சில சில மக்கள் சிலரை என்ன செய்கிறார்கள் கழுத்து என்ன செஞ்சுறாங்க வெட்டி அதை டிவியில எல்லாம் போடுறாங்க அதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மனசே என்ன செய்யறது இல்லை கேட்கறது ரொம்ப சங்கடம் அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த காரியம் முடியக்கூடியதாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்ள வேண்டும் எவ்வளவு கொடூரமாய் கொள்ள வேண்டும் எவ்வளவு நேரம் அதை புரொலாங் பண்ணணும் இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சதான் சிலுவை என்கின்ற ஒரு 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 முறை அப்போ கத்தர் கல்வாரி சிலுவையில் பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் நமக்காக உங்களுக்காக எனக்காக இந்த பாடுகள் எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார் சகித்திருக்கிறார் அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் இவ்வளவுதானா இல்லையா வா வாழ்க்கணை இந்த எல்லாம் சந்தித்து தான் ஆகணுமா இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறதா இல்லை இல்லை அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை தான் நாம் அதிக நேரம் கொடுத்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம் பாருங்கள் சிலுவைக்கு பின்பாக தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் சொல்லுங்கள் சிலுவைக்கு பின்பாக தேவன் என்ன வைத்திருக்கிறாருங்க ஒரு மகிமையை வச்சிருக்கிறார் அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாடுகளுக்கு பிற்பாடு தேவன் நமக்கு ஒரு வெற்றியையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அப்போ இயேசு சிலுவையில் செய்த பட்ட பாடுகள் இவைகள் எல்லாம் நம்ம இந்த பகுதியில் நம்ம வாசி இருக்கிறோம் பத்தாம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்க போகிறோம் அதனுடைய விளைவாக கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாக வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பத்தாம் வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களா இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் என்ன செய்யும் வைக்கம் அப்ப பாருங்க பைபிள் சொல்லி இருக்கு இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பிரச்சனை அசட்ட நிர்வகாரம் எல்லாம் இருக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக என்ன செய்யப்பட்டது கொடுக்கப்பட்ட பொழுது பைபிள் இப்படியாக சொல்லுகிறது முதலாவது ஆசீர்வாதம் அவர் தன்னுடைய சந்ததியை காண்பார் சத்தமா சொல்லுங்க அவர் தன்னுடைய சந்ததியை காண்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் கருத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இத்தனை பாடுகள் பட்டதெல்லாம் அது வெறுமையாய் போகக்கூடிய ஒரு காரியமே அல்ல அவர் தன்னுடைய ஆவிக்குரிய சந்ததியை காண்பார் என்று சொன்னால் இன்றைக்கு காலையில அவர் அதை கண்டு கொண்டிருக்கிறார் யார் அந்த ஆவிக்குரிய சந்ததி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க தான் உங்களை சர்ச்சில் பார்க்கறதுக்காக தான் அவ்வளவு பாடு நம்ம இந்த இடத்துல கொண்டு வருவதற்காக தான் அவ்வளவு கஷ்டம் இல்லையா அவர் பாருங்க அந்த கல்வாரி சிலுவையில் அவ்வளவு பாடுகள் அவ்வளவு வருத்தம் அவ்வளவு வழி அவ்வளவு பலவீனம் இவைகள் எல்லாம் அவர் தாங்கி கொண்டதின் விளைவு என்ன என்று கேட்டால் அவர் தன்னுடைய சந்ததியை என்ன செய்வார் கான்பார் இது நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா எப்படி கொண்டு போக முடியும் என்று கேட்டால் நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்ன செய்வாய் கான்பாய் கர்த்தர் எருசுலேமின் வாழ்வை உனக்கு என்ன செய்வார் கட்டிடுவார் அப்ப ஆவிக்குரிய ஒரு சந்ததி என்று சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுகிறது அந்த நாட்களிலே நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்த போகிறேன் அது பழைய உடன்படிக்கை போல இருக்காது என்னுடைய பிரமாணத்தையும் என்னுடைய வார்த்தைகளையும் அவர்களுடைய இருதயத்தில் நான் வைத்து அவர்களுடைய மனதிலே நான் என்ன செய்வேன் நான் எழுத போகிறேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன் இதுவரை யூதர்களோடும் பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை அல்ல இந்தியர்களோடும் பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது

நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க பைபிள் சொல்லுகிறது அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரம் கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரவாளிகள் என்று இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொத்தாக இருக்கிறதோ அந்த சொத்துக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக கருத்தர் மாற்றி இருக்கிறார் முன்பு அவருக்கும் நமக்கு என்ன கிடையாதுங்க சம்பந்தமே கிடையாது இருந்த நம்மை கர்த்தர் பங்காளியாக மாற்றி இருக்கிறார் வாய் திறந்து சத்தமாய் சொல்ல போகிறோம் இருந்த எண்ணெய் கர்த்தர் இப்பொழுது என்னவா மாற்றி இருக்கிறாரு பங்காளி நம்ம ஊர்ல சில பங்காளி இருப்பாங்க அவனுக்கு ஒன்றும் கிடையாது இவனுக்கு ஒன்றும் கிடையாது ஆகினால ரெண்டு பேரும் என்னது பங்காளி இல்லையா நான் சொல்றேன் அப்படி இல்லை பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொண்ணும் சகலமும் கர்த்தருடையது நாம் கர்த்தருக்குரியவர்கள் அவர் நமக்குரியவர் கிறிஸ்துவுக்கு நாம் தேவனுக்கு சுதந்திரவாளிகளும் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம் உடன் சுதந்திரவாதிகளுமாக இருக்கிறோம் ஆனால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் யாரோ அல்ல நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் கைவேற்றி ஆமை என்று சொல்லுங்கள் அப்படி அப்படிப்பட்ட நிலையில பைபிள் சொல்லுகிறது இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம பிதா என்ன செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் அப்ப கவனிச்சு பாருங்க இந்த ஆவிக்குரிய சந்ததியை வரும்படியாக அவர் பட்ட பாடுகள் வீண் போகவில்லை பைபிள் சொல்லுகிறது அவர் தன்னுடைய சந்ததி என்ன செய்வார் காண்பார் இன்றைக்கு பைபிள் சொல்லுகிற வார்த்தையை நான் நினைவூற வேண்டும் என்றால் அதாவது ஆகார் சொல்றாரு சொல்றாங்க இந்த மாதிரியாக என்னை காண்கிறவரை நான் என்ன செய்தேன் கண்டேன் சொல்றாங்க பாருங்கள் இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னமே உம்முடைய கண்கள் என்னுடைய கருவை என்ன செய்திருக்கிறது கண்டிருக்கிறது பைபிள்ல இன்னொரு வசனத்தை இணைக்கும்படியாக விரும்புகிறேன் உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்னுடைய விளைவு என்ன என்று கேட்டால் அவர் தன்னுடைய சந்ததியை என்ன செய்வார் காண்பார் இன்றைக்கு உங்களை கண்டது போல நம்முடைய சந்ததியும் ஆவிக்குரிய சந்ததியாக கர்த்தர் பார்க்க போகிறார் அதை நாமும் பார்க்க போகிறோம் கைவேர்த்தி அல்ல இல்லையா சொல்லுவோம் எவரையர்களின் நிறுவம் பத்தாம் அதிகாரத்துல அந்த புதிய உடன்படிக்கை குறித்து நாம் வாசிக்க போகிறோம் சிலுவையிலே கிறிஸ்து செய்ததின் விளைவு இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சந்ததியாக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எவரையர்களின் நிறுவம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது வாசிக்கலாம் அந்த நாட்களுக்கு பெண் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இறுதியங்களிலே அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என்னுடைய கவனிங்க வாசிங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை முதல் வயசான ஆள் மட்டுமாக எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் வாசிப்போம் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம சொல்லிதான் என்று கட்டாயம் அறிவிக்க வேண்டும் ஆனால் அவர்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில தேவன் அற்புதமான காரியங்களை செய்யப்போகிறார் பனிரெண்டாம் வருசத்தை வாசிப்போம் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்ற இனி காலையில் கர்த்தர் உங்களுடைய பாவங்களை என்ன செய்யவில்லை ஏன் இவ்வளோ அம்மா அமைதியாக சொல்றீங்க மறுபடியும் ஆரம்பிப்போம் உங்கள் பாவங்களை அவர் என்ன செய்யலை நினைக்கல ஏன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்டால் கல்வாரி சிதவிடு அவைகள் எல்லாம் பாவ நிவாரண பலியாக தன்னையே அவர் ஒப்பு நம்முடைய பாவங்களை இனி அவர் என்ன செய்வதில்லை நினைப்பதில்லை அவர் நினைப்பதில்லை ஆனால் யார் நினைக்கிறோம் நாம் நினைக்கிறோம் அப்படியே நாமே நினைக்கல அப்படின்னு சொன்னால் யார் நினைப்பூட்டுறா பிசாசு வந்து என்ன செய்கிறான் நினைப்பூட்டுறான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் உறவினர்கள் மற்றவங்க நினைப்பூட்டுறாங்க இந்த நினைப்பு திரும்ப வந்த உடனே உங்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்கின்ற உணர்வு வராது அதுக்கு மாறாக நான் ஒரு பெரிய பரம பாவிங்கிற உணர்வு தான் என்ன செய்யும் வரும் தான் இன்றைக்கு நல்ல வெள்ளி என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார் ஏற்படுத்தியிருக்கிறார் குமாரனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன் தகரத்தில் என்ன சொல்ல போகிறான் என்பதை மனசில் யோசிக்கிறான் அவன் எப்படி சொல்லலான்னு நினைக்கிறான் என்று கேட்டால் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை என்னை உம்மை உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்ன செய்யும் வைத்துக்கொள்ளும் இன்னைக்கு காலையில் நான் உனக்கு சொ உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நாம் வேலைக்காரர்கள் அல்ல குமாரர்களாக இருக்கிறோம் தேவனுக்கென்று வேலை செய்கிறோம் கை வைத்து அல்ல சொல்லுவோம் இந்த உணர்வு நமக்குள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் பைபிள் சொல்லுகிறது ஏசாயி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல மறுபடியும் பத்தாம் வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு அப்புறம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார் என்ன இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அது ஒரு வார்த்தை இருக்குது வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏசாயி ஐம்பத்தி மூணுல கை வைத்துக் கொள்ள வேண்டாம் திரும்ப அங்க வரப்போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க இயேசு சிலுவையில் மறித்தார் உண்மை ஆனா பைபிள் சொல்லுகிறது அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம் அவர் எப்படி இருப்பாராம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார் மறித்தீங்க நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார் எப்படி இருக்கிறது முரணா இருக்கிறதே முரணா கிடையாது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இணைந்து எல்லாரும் சத்தமாய் வாசிக்கு போகிறோம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாலாதத்துக்கும் உரிய திறவுகோளை உடையவராயிருக்கேன் மறித்தது உண்மைதான் இல்லையா கல்வாரி சிலுவையில் மறித்தது உண்மைதான் ஆனால் அதே இயேசு சொல்றாரு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாடு இருக்கு ஆனால் அதுதான் நிரந்தரம் என்று அல்ல சிலுவை இருக்கிறது அது நிரந்தரம் அல்ல சிலுவைக்குள்ள மரணம் இருக்கிறது ஏனென்றால் அவர் பாதாளத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயித்த தேவனாக இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் எப்படி கொண்டு வர முடியும் பிரச்சனை இருக்கிறது பாடு இருக்கிறது உபத்தன இருக்கிறது உண்மைதான் ஆனால் அது நம்மை மடிய வைக்க போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் அவர் ஜெயித்தது போல அவர் பிழைத்திருக்கிறது போல நாமும் நம்முடைய சூழ்நிலையில ஜெயிப்போம் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்போம் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள் ஒரு அற்புதமான வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் சங்கீதம் ஓராவத்தில் அவர் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை எப்படி கொண்டு வராரு சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் சங்கீதக்காரன் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் இந்த குறிப்பிட்ட அம்சத்தை எவ்விதம் கொண்டு வருகிறார் என்பதை சொல்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் நான் பாருங்கள் பதினைந்திலிருந்து நம்ம வாசிப்போம் பதினான்குலிருந்து அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவி செய்து ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் வாசிப்போம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு இப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறார் சொல்லுங்கள் என்ன என்ன எப்படிப்பட்ட நாட்கள் வெறும் நீடித்த நாட்கள் மாத்திரமல்ல இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது நீடித்த நாட்களால் அவனை சொல்லுங்க திருப்தி அதை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய செய்யும்படியாக விரும்புகிறார் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் இயேசு சொல்றார் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் பாவத்துக்கு மறித்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்து நீடித்த நாட்களால் நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் திருப்தியாக்கி இருக்கிறார் ஏசாயிரம் ஐம்பத்தி மூன்று மறுபடியும் நாம் கவனிக்க போகிறோம் பதினோராம் வசனம் எவ்விதமாக கர்த்தர் நமக்கு நன்மை கிறிஸ்துவுக்கு நன்மை உண்டா இருக்கிறது போல நமக்கு எப்படி அந்த நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார் பத்தாம் வசனத்தை கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது நீடித்த நாட்களாக இருப்பார் வாசிங்கள் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் என்ன செய்யும் வாய்க்கம்

ஒரு சக்தியாக நம்முடைய வாழ்க்கையில் வேலை செஞ்சது ஆனா கிறிஸ்து சிலுவையில் மறித்ததின் விளைவு என்ன என்று கேட்டால் அவர் பாவத்தை பரிகரித்திருக்கிறார் இரண்டாவது சாத்தானை என்ன செய்திருக்கிறார் முறியடித்திருக்கிறார் அவர்தாமே சாபமானபடினாலே நம்மை ஆசீர்வாதமாக என்ன செய்திருக்கிறார் மாற்றியிருக்கிறார் ஆகினால கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது உங்களுக்கு சாபம் கிடையாது ஏனென்றால் அந்த சாபத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு தாமே சாபமானதின் விளைவு

இல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல உங்களுக்கு சாபம் இல்ல என்னதான் இருக்கிறது சொல்லுங்க என்னதான் இருக்கிறது ஆசீர்வாதம் அதனால கிறிஸ்துவின் கையினால் எல்லாம் வாய்க்கும் என்பது போல பைபிள் சொல்லுகிறது இரவும் பகலும் அவரது வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றார் இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் இதையே நீ என்ன செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் இதுல சொல்லப்பட்டதை எல்லாம் நீ கீழ்ப்படிவாயாக அப்பொழுது நீ உன் வழியை என்ன செய்வாய் வாய்க்க பண்ணுவாய் அதாவது நம்ம கையின் பிரயாசம் வாய்ப்பதற்கு வேண்டிய சகலத்தையும் கர்த்தர் சிலுவையில ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார் எப்படி அவர் வாய்க்க பண்ணினாரோ அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் வாய்க்க பண்ண முடியும் காரணம் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் வைத்து அல்ல இல்லையா சொல்லலாம் பதினோராம் வசனத்தில் மறுபடியும் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும் பைபிள் சொல்லுகிறது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்ட் கிடையாது ஆத்மத்தின் பலனை கண்டு என்ன செய்வாருங்க திருப்தி ஆவார் அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்னவென்று கேட்டால் ஒன்று யோவான் இப்படியாக சொல்லப்படுகிறது என் பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இல்லையா பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுறோம் முயற்சி எடுக்கிறோம் அவர்களுக்காக பிரயாசம் எடுக்கிறோம் பாடுபடுறோம் முதலீடு செய்கிறோம் இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஒரு விதமான ஏமாற்றம் பின்னடைவு ஏற்படும் பொழுது இதெல்லாம் வேஸ்டா போயிடுமோ என்கின்ற ஒரு பயம் எண்ணம் இருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி அல்ல அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வார் திருப்தி ஆவார் அவருக்கு இருந்த அதே திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் கைவேர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள் உங்களுடைய ஜபங்கள் என்ன செய்யாது வீண் போகாது நீங்கள் எடுத்த பிரயாசம் என்ன செய்யாது வீண் போகாது கிறிஸ்துவனுடைய பிரயாசம் வீண் போயிருச்சா கிடையாது அவருடைய எடுத்த பிரயாசத்தின் விளைவி இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆலயத்துல செய்திருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் அது போலவே ஜீவன் உள்ளது ஒரு தேசத்தில் கட்டாயம் நாம் நன்மையை என்ன செய்வோம் காண்போம் அது ஒருபோதும் நமக்கு ஒரு வெறுமையான ஒரு ஒரு காரியமாக அது போய்விடார் பதினோராம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வார் திருப்தி ஆவார் பைபிள் சொல்லுகிறது என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை என்ன செய்வாராம் நீதிமான்களாக்குவார் காரணம் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் பைபிள் சொல்லுகிறது அறியாத அவர் நமக்காக பாவமானதின் விளைவு நீதி செய்யாத நம்மை கர்த்தர் என்னவாக மாற்றி இருக்கிறாருங்க நீதிமான் இப்போ அதை சுருக்கி சொல்லணும்னா இருக்கிற கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக என்ன செய்திருக்கிறார் மாற்றி இருக்கிறார் அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் நம்மை நீதிமான் ஆக்கினவர் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் கைவைத்து அல்ல சொல்லுங்கள் அப்ப பாருங்க இன்னைக்கு நீதிமான் என்று சொல்லும்பொழுது கர்த்தரோடு சரியான உறவு அந்த சரியான உறவின் விளைவு நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் அந்த நீதியை கர்த்தர் வெளிப்படுத்த அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார் பன்னிரெண்டாம் வசனம் வாசிப்போம் எல்லாரும் இணைந்து அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரிகளில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக என்ன செய்வார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது அவர் வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக என்ன செய்வேன் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார் பாருங்க யோவான் பதினேழாம் அதிகாரம் சீசெயிலுக்காக ஜோம் பண்றார் அது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இப்படியாக இருக்கிறது இவர்கள் மூலமாக உங்களுடைய நாமத்தை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் நான் என்ன செய்கிறேன் வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு இவங்களுக்காக மாத்திரமல்ல இவங்க மூலமா யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு வரப்போறாங்களோ அவர்களுக்காகவும் நான் என்ன செய்ய போகிறேன் வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்திருக்கிறார் வேண்டிக் கொண்டிருக்கிறார் வேண்டிக் கொண்டதின் விளைவு நம்ம சர்ச்சில் ஆலயத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களாக உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் நான் இன்னொரு பகுதியை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு கொள்ளையாக கொடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கும் கிறிஸ்து பிதாவன் வலதுபா அமர்ந்து என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் நான் சொல்ற கருத்தங்கி விளைய்களும் வேண்டி கொண்டதன் நிமித்தமே இவ்வளவு கிடைத்திருக்கும் என்றால் இப்பொழுதும் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படி என்றால் இன்னும் அநேக நன்மைகளை கருத்தை நமக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார் கவனித்து பாருங்கள் பைபிள் இப்படியாக நமக்கு போதிக்கிறது ரோமற்கள் நிருபத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எட்டாம் அதிகாரத்துல அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் அல்லவா அவர் வேண்டிக்கொண்டதின் கொண்டதின் விளைவு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இந்த காலை நேரத்துல அவர் சிலுவையில் அல்ல அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலும் அல்ல அவர் பிதாவின் வலது பாசல அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்கிறார் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் ரோமர் கல் நிறுவம் எட்டாம் அதிகாரத்துல எப்படியாக நாம வாசிக்கிறோம் முப்பத்தி நான்காம் வசனம் பைபிள் சொல்லுகிறது வாசிக்கலாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாசல இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்ப இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவ என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லுங்க யாருக்காக வேண்டுதல் பண்றாரு இப்ப நம்ம சொல்றோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அது கரெக்ட் தான் சொல்றதுல தப்பு இல்லை அவர்களும் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் ஜோம் பண்ண வேண்டும் ஆனால் சில நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம் அப்படி நாம மறந்து போனாலும் நீங்கள் மனதில் வைத்துட்டு இருக்க வேண்டிய அற்புதமான சத்தியம் என்னவென்றால் யார் எனக்கு ஜோம் பண்றாங்களோ ஜோம் பண்ணலையோ கிறிஸ்து எனக்காக வேண்டி கொண்டிருக்கிறார் தான் முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது

ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்ன சொல்ல முடியும் யார் எனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்ல முடியும் யார் எனக்கு உபயோகம் இல்லை என்று சொல்ல முடியும் கிறிஸ்துவே அவரே அவரே இருக்கிறார் வலது பாரசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவரே எனக்காக மறித்து அவர் எனக்காக உயிர்த்து அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே என் வாழ்க்கை உபயோகமாகத்தான் இருக்கும் எனக்கு அட்டான் எதிர்காலம் இருக்கும் மற்றவங்க என்ன சொன்னாலும் அது பெரிய பொருட்டு அல்ல சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார் நிறைய பேர் சொல்றாங்க இது வாய்க்காது நிறைய பேர் சொல்றாங்க இவரனால உயர்ந்து வர முடியாது ஆனா இங்கே பவுல் சொல்றாரு அப்படி சொல்லுகிறவன் யார் அவன் எனக்காக மறிக்கல அவன் எனக்காக உயிர்த்ததில்லை அவன் எனக்காக ஜோமும் பண்றதில்லை ஆனா எனக்காக மறித்தவர் ஒருவர் உண்டு எனக்காக உயிர்த்தவர் ஒருவர் உண்டு இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறபடினால் கட்டாயம் நான் உயர்ந்துதான் இருப்பேன் கைவேழ்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள் எட்டாவது அதிகாரம் ஒன்றாம் அதை வழங்கிக் கொள்ளலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லைங்க ஆக்கினை தீர்ப்பு இல்லை we will not be condemned ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் we will always remain useful in the hand of god காரணம் இன்றைக்கும் நமக்காக கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எபிரேயர்கள் நிருபத்தில் கவனித்து பாருங்கள் இன்னும் அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க முடியும் எபிரேயர்கள் நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது அவர் வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை கர்த்தர் கொடுப்பார் இன்றைக்கும் அவர் வேண்டிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார் உங்களுக்காக வேண்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எனக்காக வேண்டி கொண்டிருக்கிறார் விளைவு என்ன என்பதை நாம் வாசிக்க போகிறோம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் எல்லாரும் வாசிக்கலாம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய ரச்சிக்க மறுபடியும் வாசிக்க போகிறோம் மேலும் தமது மூலமாய் தேவநிலத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணவர் என்ற நம்மை நடத்துவார் அவர் மூலமா நம்ம அவர்கிட்ட வந்ததுனால அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறதுனால இது பாதியில் விடக்கூடிய ஒரு வேலை அல்ல பாதியில் நிற்கக்கூடிய ஒரு வேலை அல்ல அவர் முற்றுமுடிய ரச்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் வாய்தறுந்து சொல்லுங்கள் அவர் முற்றுமுடிய ரச்சிக்க அப்படின்னா அதை இன்னொரு வசனம் கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் நற்கிரியையை ஆரம்பித்தவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார் அவர் ஆதியும் அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூரணப்படுத்துகிறவருமா இருக்கிறபடினால இந்த நல்ல வெள்ளி அன்றைக்கு கர்த்தர் உங்களை பாதியில் விடுகிறவர் தேவன் அல்ல உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் வைத்து அல்ல இல்லையா சொல்லலாம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் மறுபடியும் அவர் செய்யக்கூடிய அந்த உன்னதமான பரிந்து பேசுதலின் விளைவை கவனித்து பாருங்கள் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பைபிள் சொல்கிறது என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் வாசிப்போம் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதா நிலத்தில் அதாவது பாவம் செய்யக்கூடாது என்பதுதான் ஐடியல் ஆனா அப்படியே நீங்க செஞ்சிட்டீங்க என்று சொன்னால் நீங்க பைபிள் சொல்லுகிறது இவன் ஒருவன் பாவம் செய்வான் நீதிபரராய் இருக்கிற இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்தில் என்ன செய்கிறாராம் பரிந்து பேசுகிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல வாசியங்கள் சர்வ லோகத்தின் பாவங்களையும் இப்ப இன்னைக்கு ஒருவேளை ஒரு தோல்வியில வந்திருக்கலாம் ஒரு பாவத்துல விழுந்த நிலைமையில வந்திருக்கலாம் சோர்வுற்று நிலைமையில வந்திருக்கலாம் பவுல் யோவான் இப்படியாக சொல்றாரு பவன் செய்யக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறோம் அப்படி இருந்தும் ஒருவன் தவறுவான் என்றால் இன்றைக்கும் பிதாவனத்தில் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறார் பரிந்து பேசுகிறார் அவன் பரிந்து பேசினுடைய விளைவு என்னவென்றால் கர்த்தர் மறுபடியும் நம்மை முன்னிலைமைக்கு என்ன செய்கிறார் தூக்கி விடக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் தான் பைபிள் சொல்லுகிற நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் அவன் என்ன செய்வான் விழுந்திருப்பான் அப்படின்னா ஏழு முறை விழலாம்னு அர்த்தம் கிடையாது விழுந்தா கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வார் தூக்குவார் தூக்குனது மாத்திரமல்ல நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி நம்முடைய வாயிலே அவரை துதிக்கும் புது பாடலை அவர் நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஐம்பத்தி மூணு முழுவதும் கவனிச்சு பாத்தீங்கன்னா பாதி அதிகமான வசனங்கள் அவர் என்னெல்லாம் பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் வெறும் பாடுகள் மாத்திரமல்ல பாடுகளுக்கு ஒரு நல்ல பலனை கத்தறிந்து செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ஒரு அற்புதமான வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வசனங்கள் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார் அவருடைய பாடுகளுக்கு ஒரு பலன் இருக்கிறது நம்முடைய பாடுகளுக்கும் ஒரு பலன் உண்டு ஒன்று குறைந்த பதினைந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் வாசிக்க போகிறோம் வாசிப்போம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆகையால் வாசிங்கள் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதுமே பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அதனுடைய சுருக்கத்தை இப்படியாக சொல்லும்படியாக விரும்புகிறேன் கிறிஸ்து பட்ட பிரயாசம் விருதாவாய் போகவில்லை கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசமும் அதுதான் இன்னைக்கு அதனுடைய முக்கியமான ஒரு வார்த்தை இதை தான் நீங்க மனசுல செய்யணும் பட்ட பாடு வீணாக போகவில்லை சிந்தப்பட்ட ரத்தம் வீணாக போகவில்லை எடுத்த பிரயாசம் வீணாக போகவில்லை அப்படி அது உண்மை என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் பிரயாசமும் ஒருபோதும் என்ன செய்யாது விருதாவாய் போகாது என்று அறிந்தவர்கள் தான் உறுதிப்படுவார்கள் அவர்கள் இன்னமும் பெருக்கம் அடைவார்கள் வரக்கூடிய நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாக கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் அல்ல எழுவியா பக்கத்தில் உங்க பிரயாசம் விருதாவாய் போகாது ஆஹ் கிறிஸ்துவனுடைய பிரயாசமே என்ன செய்யல விருதாவா போகல அவருடைய ரத்தம் சிந்துதல் விருதாவாக போகல பட்ட பாடுகள் விருதாவாக போகல நமக்கும் ஒரு நல்ல பலனை கத்தரனை செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் போகிறோம் எல்லாரும் எலும்பு நின்று கண்களை மூடியவர்களாக உன்னதமான தேவன் நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்த தேவனாக அவர் பட்ட பிரயாசங்கள் விருதாவாய் போகவில்லை நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களும் ஒரு நாளும் விருதாவாய் போகாது கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனாக இருக்கிறார் ஆலை லூயா எல்லாரும் எலும்பி நின்று கண்களை மூடியவர்களாக நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி ஒருவேளை அவர் பட்ட பாடுகளினுடைய சில அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் மேபி யூ யுஹ் பீன் ரிஜெக்டட் பை பீப்புள் க ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் உங்களை ஒருவேளை அசட்டை பண்ணி அவம அவமரியாதை செய்து உங்களை மிகவும் கீழ்த்தரமாக ஜனங்கள் நடத்தி இருக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் பைபிள் சொல்லுகிற அவர்தாமே காயப்பட்டார் மாத்திரமல்ல அவருடைய தலும்புகளால் கர்த்தர் நமக்கு சுகத்தை வைத்திருக்கிறார் அவர் பட்ட அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் நம்முடைய ஆத்ம பலனை வருத்தத்திற்கு கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு திருப்தியை வைத்திருக்கிறார் வரக்கூடிய நாட்கள் தேவன் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம் ஹாலை லூயா அவர் நமக்காக செய்து யாவற்றையும் நினைத்தவர்களாக ஆண்டவருக்கு நாம் நன்றி இருந்ததானே ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த போகிறோம் கிறிஸ்து எடுத்த பிரயாசம் விருதாவாய் போகவில்லை கிறிஸ்துவுக்குள் நாம் படுகிற பிரயாசமும் விருதாவாய் போகாது ஹாலை லூயாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம் ஹாலை லூயாம் நாமத்தை நாங்கள் சோத்தரிக்கிறோம்

தேவ பலனை வைத்திருப்பதற்காக முறை நாமத்தை நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஹாலைலூயா நாங்கள் பண்ணுங்கிற ஜெபங்கள் அவைகள் வீண் போவது இல்லை எங்களுடைய அறிக்கைகள் வீண் போவதில்லை எங்களுடைய முயற்சிகள் வீண் போவதில்லை எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு நல்ல பலனை நீர் வைத்திருப்பதற்காக முறை நாமத்தை நாங்கள் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே கரம் தட்டி உன்னதமான ஆண்டவரை நாம் சூத்திரம் வந்துவோம் ஹாலைலூயா ஹாலைலூயா ஓ ஹலலூயா Hallelujah. <laughs> hallelujah, Hallelujah, <speaking in Hebrew>